லஞ்சுக்கு ரசம் வச்சு புடலங்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ புடலங்காய் பொரியலுக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுருக்கு. இது வந்து கொஞ்சம் ஊற வச்சாதான் நம்ம வதக்கும் போது நல்லா சாஃப்டாகும். ஸோ அதுக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவராவது ஊற வச்சுட்டு அப்புறம் இந்த பொரியல் பண்ணுங்கள். சுரக்காய் கூட்டுக்கு வந்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு. நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப பெருசாக கட் பண்ணலாம். பொரியலுக்கு பொடிசாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம பீக்கங்காய் புடலங்காய் அந்த மாதிரி தான் இதையும் கட் பண்ணணும். உள்ளே உள்ள விதையை வந்து எடுத்துடணும். ஏன்னா சுரக்கால வந்து உள்ளே வந்து விதை வந்து கொஞ்சம் அந்த இருக்கிற இடம் வந்து ஹார்டாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பீக்கங்காலையும் புடலங்காலையும் சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும் விதை இருக்கிற இடம். ஸோ ரொம்ப முத்தலாக இருந்தால் அதிகமான அந்த இடத்த எடுத்துருங்க. அதிகமாக கொஞ்சமாக இருந்துச்சுன்னா, ரொம்ப பிஞ்சு காயாக இருந்துச்சுன்னா அந்த விதை பக்கத்தை வந்து கம்மியாக எடுங்க. ஸோ நான் அப்படி தான் எடுப்பேன். அதுக்கு வந்துட்டு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்றாப்புல இது கூட லாஸ்ட்டாக அரைக்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். அப்புறம் இது கூட வந்து பூண்டு தோலோடையே போட்டுக்கிடலாம். அப்புறம் ஜீரகம், நான் ஒரு பாட்டில் கார்டு வந்து ஒன்று எடுத்திருக்கேன் சுரக்காய். அதுக்கு வந்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. தேங்காயும் அப்படி தான், நிறையா சேர்த்திங்கன்னா சொத சொதன் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட வத்தல், இதுவும் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு எண்ணெய். இதில் வந்து கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இது கூட நம்ம இந்த கடலை பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அதை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இந்த ரிமைனிங் தண்ணி இருக்குல்ல, ஊற வச்ச தண்ணி, இதை வந்து கீழே கொட்டிட வேண்டாம். நம்ம வந்து சுரக்காய் வேகிறதுக்கு இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம இது கூட சுரக்காவை சேர்த்துடலாம். இது 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட சுரக்காவை சேர்த்துடலாம். நீங்கள் வதக்கிற பிறகே பாருங்கள், இது வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடலை பருப்பு ஊற வச்ச தண்ணியை இதில் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். லைட்டாக வந்து இதை வதக்கிக்கோங்க. உடனே வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சாதீங்க. எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம்னா இதில் வந்து அந்த ரா ஸ்மெல் வந்து, பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இது கூட வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு தண்ணியவே விட்டுட்டேன். ஸோ அதுவே எனக்கு போதுமானது. பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது, இதுக்குள்ளேயே இது வெந்துடும். இது ஆல்ரெடி நமக்கு தண்ணி காயினால சீக்கிரமும் வெந்துடும். இதை இப்போ மூடி வச்சிடலாம். இதை இடையில இடையில எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் கீழே உள்ள காயும் மேலே உள்ள காயும் நல்லா மிக்ஸ் ஆகி வேகும். நல்லா குக்காகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம்னா 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் இந்த இதை வந்துட்டு இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுருக்கேன். குறை குறைன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ இதை இதோட சேர்த்துடலாம். வெந்த பிறகு சேர்த்தா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சுரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.